சிங்காநல்லூர் தொகுதி பூத் எண் 184 எண்ணிக்கையை விட 9 வாக்குகள் அதிகமாக பதிவானதாக அமமுக வேட்பாளர் புகார் மனு. சிங்காநல்லூர் தொகுதி அமமுக வேட்பாளர் எஸ் ஆர் செல்வா கோவை கலெக்டரிடம் மனு அளித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் அமமுக வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பூத் எண் 184 மொத்த வாக்குகள் 966. தேர்தல் நாளான நேற்று பதிவான வாக்குகள் 653. ஆனால் வாக்கு இயந்திரத்தில் 662 வாக்குகள் காட்டுகின்றன. இதை எனது தேர்தல் மைய வாக்குச்சாவடி ஏஜென்ட்டுகளான நடராஜ் பிரபு மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தகவல் தெரிவித்தார்கள். நான் நேரில் பூத் எண் 184 வந்து வாக்குச்சாவடியில் விசாரித்த போது 9 வாக்குகள் வித்தியாசம் இருப்பதாக பூத் எண் 184 உள்ள தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே மேற்படி எண் 184 மறு வாக்குப்பதிவு நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூத்தில் உள்ள அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இந்த பூத்திற்கு மறு தேர்தல் நடத்த வேண்டும். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இது குறித்து இந்த விதமான கேள்வியும் எழுப்பவில்லை என்றார். நான் வந்து சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளராக 121 சிங்காநல்லூர் தொகுதி, அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிறேன். அங்கு எனது தொகுதியில் உள்ள சிங்காநல்லூர் பகுதியில் 184 வார்டில் பூத் 184 பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகள் வந்து பூத் ஏஜெண்ட்டுகளும் சரி அலுவலர்களும் சரி அந்த ரிஜிஸ்டரில் பதிவான வாக்குகள் மொத்தம் 653. ஆனால் சாயந்தர நேரம் 7 மணிக்கு ஓட்டுப்பதிவெல்லாம் முடிஞ்சு அந்த கவுண்டிங் மிஷினில் கவுண்ட் பண்ணும்போது அதில் காமிச்ச கூட்டுத்தொகை வந்து 662. ஒரு 9 வாக்குகள் வித்தியாசமாக அதில் காட்டப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், அத்தனை கட்சி ஏஜெண்ட்டுகளும் முகவர்களும் எடுத்த கணக்கு 653. அதை போல் தேர்தல் அலுவலர்களால் நியமிக்கப்பட்ட ஆஃபீசர்ஸ் எடுத்த கணக்கும் 653. இருப்பினும் கடைசியில் மிஷினில் உள்ள ஓட்டை எண்ணும்போது அதில் காமிச்ச ஓட்டு 662. இப்படி 9 ஓட்டுகள் வித்தியாசமாக வந்துள்ளது. அதை நாங்கள் சுட்டி காட்டினோம். எதிர்கட்சி ஆளும் கட்சி அவங்களுக்குள்ள என்ன பேரம் தெரியல, 60-40% தெரியல. எனக்கு 5 ஓட்டு, இனி 4 ஓட்டு வச்சுக்கிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு தெரியல. அவர்கள் இதை ஒரு பெரிதாக எண்ணவில்லை. நாங்கள் ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் தூண்களாக பத்திரிகை உங்கள் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளோம். அதற்காக இப்போது கலெக்டர், அவர்தான் சீஃப் கலெக்ஷன் ஆஃபீஸர், அவரிடம் மனு கொடுக்க வந்துள்ளேன். நாங்கள்லாம் வந்துள்ளோம், இந்த மனுவை கொடுத்துள்ளோம். நீங்கள் இதை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். இது நல்ல ஓட்டா கள்ள ஓட்டா என்று நான் கூற விரும்பவில்லை. நீங்கள்தான் மக்கள் இடத்தை எடுத்து கூறணும். மக்கள் அது முடிவு செய்வாங்க.